அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து தெனாலிராமன் கதைகள் பார்த்துக்கிட்டு வர்றோம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நகைச்சுவை மற்றும் அறிவு கூர்மை சேர்ந்த ஒரு கதையை பார்க்க போகிறோம். தெனாலிராமன் விகடகவி, அவருக்கு நிகர் அவரேதான். சரி, இன்றைக்கு நாம் என்ன கதை பார்க்க போகிறோம் என்பதற்கு முன்பாக, இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். மன்னர் கிருஷ்ணதேவராயருடைய அரசவையில் தெனாலிராமன் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறார். இது தொடர்ந்து நாம் பார்க்கின்ற கதைகளில் சொல்லிக்கிட்டு வர்றேன். புதுசாக கதை பார்க்குறாங்கள்ல, அவங்களுக்கு தான் கொஞ்சம் ஆரம்பத்தை கொடுக்குறேன். தெனாலிராமன் மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் மிக முக்கிய இடத்தில் இருக்கின்றார். மன்னருக்கு நெருங்கிய தோழராகவே இருக்கின்றார்னு சொல்லலாம். மன்னர் இக்கட்டான சூழ்நிலையில் தெனாலிராமனிடம் கேட்டுதான் அனைத்தும் செய்து அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து பல முறை வெளியே வந்திருக்கின்றார். ஒரு முறை மன்னரும் அரசியாரும் மகிழ்ச்சியாக உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேச்சின் நடுவிலே அரசியாருக்கு தும்மல் வந்துடுது. அச்சு சத்தம் போட்டு தும்மிடுறாங்க. அப்படி தும்பினதில் வெளிப்பட்ட எச்சில் வந்து மன்னர் மேலே போய் விழுந்துருது. அரசியார் கொஞ்சம் கூடவே தும்பிட்டாங்கன்னு வைங்களேன், அதனால் கொஞ்சம் அதிக எச்சிலே போய் மன்னர் மேலே விழுந்துருது. அதனால் மன்னருக்கு கோபம் வந்துடுது. உடனே அங்கேருந்து எந்திரிச்சாரு. தண்டா புண்டால் நடந்து போயிடுறாரு, அரசவைக்கு போயிடுறாரு. திரும்ப அரசியாரை பார்க்கறதுக்கு வரலை. இதை அரசியார் சரி இன்னைக்கு தான் வரலை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நாள் கடந்து ஒரு வாரம் போயிடுச்சு. மன்னர் அரசியாரை போய் பார்க்கலை. அரசியார் பேசாத வாயை மூடி தும்மியிருக்கலாம் இல்லையா, இந்த பிரச்சனைக்கே ஆளாயிருக்க மாட்டாங்க. சரி, இந்த மன்னர் வராததை நினச்சி அரசியார் ஏங்கி ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தூக்கம் வரமாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி வருவார், நாளைக்கு வருவாருன்னு வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கின்றார். ஒரு வாரமாச்சு, 10 நாள் ஆச்சு. அப்போது அரசியார் அதுக்கு மேல் நம்ம தாங்கிட்டு இருக்க மாட்டோம். உடனே தெனாலிராமனை அழைத்தார். தெனாலிராமன் தான் இதற்கு சரியான ஆள், இவர்கிட்ட நம்ம சொல்லலாம், அவர் ஏதாவது ஒரு உபாயத்தை சொல்வார் அப்படின்னு தெனாலிராமன்கிட்ட சொல்கிறாரு. தெனாலிராமா, நடந்தது சொல்கிறாங்க, நான் தும்பினேன், எச்சில் விழுந்துருச்சு, மன்னருக்கு கோபம் வந்துருச்சு, அதனால் ஒரு வாரம் 10 நாளாக வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க, தெனாலிராமா எப்படியாவது அவரை இங்கே வர வைக்கணும் தெனாலிராமா அப்படின்னு சொன்னோன்னே, அரசியாரே எங்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இனி கவலை இல்லாமல் இருங்க, மன்னர் சீக்கிரத்தில் உங்களை தேடி வருவார் அப்படின்னு கிளம்பிடுறாரு தெனாலிராமன். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது. அடுத்த நாள் தெனாலிராமன் என்ன பண்றாரு, அரசவைக்குள்ள வர்றாரு. கையை வீசிக்கிட்டு வரல, ஒரு தொட்டியோட, மண் தொட்டியோட வர்றாரு. வந்து அரசவைக்கு நடுவுல வைக்கிறாரு. அவர் அதில் மண்ணை போட்டு மண்ணை அழுத்திக்கிட்டு
தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அரசர் வர்றாரு. அவர் அரசர் கேட்குறாரு, தெனாலிராமா என்னத்தை செய்கிற நீங்க அப்படின்னு கேட்ட உடனே தெனாலிராமன் சொல்கிறாரு, அரசே நான் ஒரு விதையை விதைக்க போகிறேன் அப்படின்னு ஒன்று. அதுக்கு இந்த இடமா கிடச்சிது உனக்கு, அது போய் தோட்டத்தில் விதைச்சி வைக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே தெனாலிராமன் சொல்கிறாரு, அரசே சாதாரண விதையாக இருந்தால் நான் கொண்டு போய் தோட்டத்தில் விதைச்சிருப்பேன், இது அதிசயமான ஒரு விதையாகும், இதை நம்ம விதைச்ச உடனேயே முளைச்சு வளர்ந்து அதுவும் மரமாக வளர்ந்து காய் கனிகளை எல்லாம் நமக்கு உடனே கொடுக்கும். அதாவது இப்படி நான் விதையை விதைச்சி வைக்கிறேன்னு வைங்க, உடனே மரமாக முளைச்சிரும், அது காய் கனிகளை கொடுக்கும், பூத்து குலுங்குமாக்கும். அப்பேற்பட்ட விதை நான் விதைக்க போகிறது, அதை நீங்கள் பார்க்கணும் இல்லையா, இந்த அரசவையில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கணும், அதுக்காக தான் இங்கே கொண்டு வந்தேன் அரசே அப்படின்னு சொன்ன உடனே அரசருக்கு சிரிப்பு வருது. சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாரு, இந்த தெனாலிராமா என்ன பெரிய ஜால வித்தக்காரனா, என்ன பேசுகிற, எந்த விதையாவது நம்ம போட்ட உடனே முளைக்குமா இல்லை காய்கனிகளை தருமா மரமாக முளைக்குமா நீ சொல்கிற மாதிரியெல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே, அரசே இப்போ முளைக்கும் நீங்கள் அதை பார்க்கத்தான் போகிறீங்க, அதுக்காக தானே நான் இந்த விதை தொட்டி எங்கே கொண்டு வந்து விதையில கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த விதையை அதில் போட போகிறேன், அது உடனே முளைக்கும், உடனே பூத்து குலுங்கும், உடனே மரமாக வளர்ந்து அது காய்கனிகளை கொடுக்கறத நீங்கள்லாம் பார்க்கணுங்கிறக்காக தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வேண்டாம் பாருங்கள் அரசே அப்படின்னு சொன்ன உடனே அழுத்தந்திருத்தமாக தெனாலிராமன் சொல்கிறாரு. தெனாலிராமன் அழுத்தந்திருத்தமாக சொன்ன உடனேயே அரசருக்கு, ஓ இவன் இப்படித்தான் வித்தியாசமாக அடிக்கடி செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஒருவேளை உண்மை இருக்கலாம், அரிய விதைகள் கிடச்சிருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி சரி நீ செய்கிறத நாங்கள் பார்க்குறோம், சீக்கிரம் செய் சீக்கிரம் செய், அது எப்படி மரமாக முளைக்குது என்ன காய்கனிகள் கொடுக்குதுன்னு நாங்கள் பார்க்கணும் இல்லையா, சீக்கிரம் விதைச்சி விடு தெனாலிராமா அப்படின்னு சொன்னோடனே தெனாலிராமன் கைகளில் விதையை வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, இந்த விதையை விதைச்சிருவேன் நான், ஆனால் இந்த விதையை விதைக்கிறதுக்கு ஒரு அதற்கான ஒரு கதை இருக்குது, பின்புலம் இருக்குது, அதனால் இந்த விதையை பற்றி நான் சொல்லிடுறேன், இதை நானோ இல்லை சாதாரணமாக யாரோ விதைத்து விட முடியாது, அப்படி விதைத்தால் உடனே முளைக்காது, வாழ்க்கையில் தும்மலே எடுக்காதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க விதைச்சாதான் உடனே மரமாக முளைக்கும், உடனே காய்கனிகளை கொடுக்கும் அரசரே, அதனால் இந்த அரசவையில் யாராவது தும்மாமல் இருக்கிறாங்க இதுவரைக்கும் அப்படின்னு கேட்டு அவங்க கையால் விதைக்கலாம் இருங்க அப்படின்னு பார்க்குறாரு. எல்லாட்டையும் கேட்குறாரு, யாராவது தும்மாமல் இருந்திருக்கீங்களா வாழ்க்கையில், அவங்க வந்து இந்த விதையை விதைச்சி விடுங்க அப்படின்னு கேட்டோடனே எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போது தலைமை புரோகிதரை தெனாலிராமன் பார்த்து, ஐயா நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து விதைச்சி விடுங்க அப்படின்னு சொன்னோடனே தலைமை புரோகிதர் சொல்கிறாரு, நீ சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, நான் வாழ்க்கையிலாம் தும்முவேன், தும்மியிருக்கேன், அதனால் நான் எல்லாம் விதைச்சேன்னா அது முளைக்காது, என்ன ஆளை விடுப்பா அப்படின்னு நகர்ந்து போயிடுறாரு. அடுத்தது தலைமை அமைச்சரை கூப்பிடுகின்றார், வாருமையா நீங்கள் இந்த விதையை விதைச்சி விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் அச்சுன்னு தும்மிக்கிட்டு, இந்த பார்த்தியா இந்த தும்மல் எனக்கு இப்போவே வந்துருச்சு, நான் வாழ்க்கையில் பல முறை தும்மியிருக்கேன், எனக்கு அடிக்கடி தும்மல் வரும், அதனால் இந்த விதையை நான் விதைக்க மாட்டேன் அப்படின்னு அவரும் நழுவிடுறாரு. அரசவையில் இருக்கின்ற இன்னும் ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிட்டு பார்க்குறாரு, எல்லாரும் நான் வரல நீ வரல எனக்கெல்லாம் தும்மல் வந்துக்கிட்டே தான் இருக்கும், வாழ்க்கையில் பல முறை தும்மல் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க. கடைசியில் தெனாலிராமன் என்ன பண்ணுறாரு, அரசரை பார்த்து, அரசரே யாரும் வரலை, இந்த மரம் உடனே முளைக்கிறத பார்க்கணுன்னா நீங்கள் வாங்க அரசரே, நீங்கள் வந்து இந்த விதையை விதைச்சி விடுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அரசர் சொல்கிறாரு, என்ன தெனாலிராமா எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் நான் தான் கிடச்சேனா, தும்மல் எடுக்காதவங்க வந்து விதைக்கணுமா, நான் தும்மல் எடுக்காமல் இருந்திருக்கேனா, மனுஷன்னு பிறந்தா தும்மல் கட்டாயம் எல்லாரும் எடுப்பாங்க, அது இயற்கையான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோடனே தெனாலிராமன் சொல்கிறாரு, ஓ அரசே மனிதர்களாக பிறந்தவங்க எல்லாருமே தும்மல் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டோடனே மன்னர் சொல்கிறாரு, என்ன கிண்டலாக பண்ணுற உனக்கு இது தெரியாதா அப்படின்னு கேட்டோடனே, இல்லை அரசே நான் சும்மா கேட்டேன் அப்படின்னு, ஆமாம் ஐயா மனுஷனாக பிறந்தா மற்றதெல்லாம் எப்படி இயற்கையாக நிகழ்கின்றதோ அது போல் தும்மலும் இயற்கையாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அரசே எல்லா மனுஷங்களும் தும்முவாங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் எல்லாரும் தும்முவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது இயற்கையானதா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாம் ஐயா இயற்கையானது தான், சொல்ல சீக்கிரம் சொல்ல வர்றத. சரி அரசே தும்மல் அருவறுக்கத்தக்க ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டோன்னே, எப்படியா அது அருவறுக்கத்தக்கதாக இருக்கும்
ஒரு மனுஷன் இருந்தா தும்மல் வரத்தான் செய்யும், அது இயற்கையானது, அது அருவருக்கத்தக்கதும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனேயே தெனாலிராமன் சொல்கிறாரு, சரி அரசே, நீங்களே உங்கள் வாயால் சொல்லிட்டீங்க, மனிதன் என்று பிறந்தால் தும்மல் எல்லாருக்கும் வரும், இயற்கையான விஷயம், அருவருக்கத்தக்கது கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது அரசியார் தும்மனது உங்களுக்கு அருவறுப்பாக இருக்கிறதா? அது மட்டும் இயற்கையானது கிடையாதா? அரசியார் தும்முவது தப்பா அப்படின்னு கேட்ட உடனேயே மன்னருக்கு கண்ணை திறந்தார் போல ஆயிடுச்சு. அவர் அதை வெளியில் காமிச்சிக்காம, வருத்தத்தை காமிச்சிக்காம சொல்கிறார் தெனாலிராமன்கிட்ட, நீ இந்த மாதிரி அகட விகடம் செய்யும் பொழுதே நான் நினச்சேன் என்னமோ சொல்ல வர்ற அப்படின்னு. நீ கண்ணை திறந்துட்ட, எம்வாயாலேயே தும்மல் அருவறுக்கத்தக்கது இல்லை அப்படின்னு சொல்ல வச்சுட்ட. இப்போ என்ன உனக்கு அரசியார் செய்தது இயற்கையானதுன்னு சொல்ல வர்ற, அருவறுக்கத்தக்கது இல்லைன்னு சொல்ல வர்ற, தப்பில்லை அப்படின்னு சொல்ல வர்ற? சரி சரி, நான் ஏற்றுக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன், நான் செய்தது தவறுதான் அப்படின்னு கிளம்புறார். உடனே அரசவையை விட்டு அரசியாரை பார்க்க கிளம்புகின்றார். அப்போ தெனாலிராமன் சொல்கிறாரு, மன்னரே எங்கே கிளம்புறீங்க, அரசியாரை பார்க்க போகிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனேயே மன்னர் சொல்கிறாரு, ஆமாம், என் கண்ணை தான் திறந்து விட்டுட்டு இல்லை, அதுதான் அரசவையிலேயே எல்லோரும் முன்னாடி சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நான் இங்கே உட்காந்துருந்தா நல்லா இருக்காது, நான் கிளம்புறேன், அரசியாரை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு கிளம்பி போகிறாரு. இது ரொம்ப அற்புதமான கதையாக இருக்குது இல்லையா? அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சிலர் அருவறுப்பாக நினைத்து கொள்கின்றார்கள். என்னென்னா, அந்த இயற்கையான விஷயத்தை கூட கொஞ்சம் நம்ம மறைவாக, இல்லை கொஞ்சம் ஜாக்கிரதை உணர்வோடு நம்ம செய்யணும், மற்றவர்கள் அருவறுப்பாக நினைக்கிற வகையில் நாம் செயல்படக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம், அருவறுப்பு படக்கூடாது இயற்கைக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற நல்ல நல்ல விஷயங்களை தெனாலிராமன் கதைகளில் நம்ம பார்க்க முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக நம்முடைய விஹா.டாட் ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். புதிதாக நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றது காரணத்தினால ஒவ்வொரு பதிவிலேயும் நான் விஹா.டாட் ஆன்லைன் பற்றி சொல்கிறேன், அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. விஹா.டாட் ஆன்லைன் என்பது நம்முடைய ஆன்லைன் ஷாப். அதை கூகுளுக்கு போய்ட்டு www.vihavha.online டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அங்கே மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா.டாட் ஆன்லைன் ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அங்கே நிறைய புதிய பொருள்கள் தினமுமே அப்லோட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள், தரமான பொருள்கள் கூட. இன்னொரு செய்தியும் சொல்கிறேன், விஹா என்கின்ற பெயர் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பில் இருந்ததுன்னா அது எங்களுடையது கிடையாது, எங்களுடைய வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் போய் பார்க்கணும். பொருள்கள் நேரடியாக பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய விஹா ஷாப்புக்கு வாங்க. அதற்கான அட்ரஸ் கூகுள் மேப்ஸ்லேயும் இருக்குது, வெப்சைட்லேயும் ஃபோன் அட்ரஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய விஹா ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் எங்களிடம் மட்டும்தான் கிடைக்கும். உங்கள் ஊரில் இல்லை உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோவை பயன்படுத்திட்டு அவங்களோடது தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தவறான செய்தின்னு உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களையெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.